வெல்கம் டு கேஎம் கேடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபிலிமோரா அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்க்க போகிறோம். வீடியோ கூட போக முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்கள் ஹோல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், என்ன ரீசன்ன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம். முக்கியமாக நெட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் இல்லாட்டி ஃபயர் ஃபாக்ஸ் ரெண்டில் தான் அவங்க போயிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் போகிறேன், அதில் ஃபிலிமோரா நீங்கள் ஃபிலிமோரா கொடுக்கும் போதே கீழே ஃபிலிமோரா டவுன்லோட் வந்துடும், அதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோம்னா ஃபிலிமோராவோட அஃபீஷியல் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்கு மட்டும் செட் ஆகும்னா, விண்டோ 10, 8, 7 கூட செட் ஆகும். என்னோடய விண்டோ 10 நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியான எம்பி தான், டக்குன்னு டவுன் ஆகிடுச்சு, நன்மத்தில் டவுன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ்குள்ளே போய்ட்டு சர்ச் பாரில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி எனக்கு இங்கே வந்துருச்சு, அதனால் இதை கொடுத்துக்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க டவுன்லோட்ஸ்னு, அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்காங்க ஃபிலிமோரா, டபுள் கிளிக் கொடுத்துக்கோங்க. இது வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாலில் கொடுத்தோன்னா இன்ஸ்டாலிங் ஆகும். டைம் காட்டுது 71% ஸ்பீடாக ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 82% ஏறிச்சு, 83 ஸ்பீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி நல்லா பார்த்துங்கன்னா, என் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்கனால லேட் ஆகிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஸ்பீடாக தான் ஏறுது. இந்த ஆப் பற்றி சொல்லணும்னா, அது கொஞ்சம் இருக்கிறதுலே பிகினர் யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஆப்பில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு டிமார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலிமோரா அப்படின்ற வாட்டர் மார்க் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த வாட்டர் மார்க் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்கள் மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு அந்த ஒன்றும் பிரச்சனை இருக்காது, வாட்டர் மார்க் இருந்தாலும் போட விட்டுலாம். நம்ம கொஞ்சம் பெரிய யூடியூபர்ஸ் ஆக ஆக நம்ம ரேட் கொடுத்து அந்த வாட்டர் மார்க் எடுத்துக்கலாம். இப்போ நெட்ஒர்க் கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறி இருக்குது. 90% ஏறிச்சுன்னு 10% மட்டும் ஏறணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏறிடுச்சு. ஏறணும்னா உங்களுக்கு டெஸ்க் டாப் சைட்டில் அதுவே வந்து ஏறிடும். இப்போ உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப்பில் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஹேங் ஆகும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃப்லைனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு ஆஃப்லைன் யூஸ் பண்ணால் சில டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஆன்லைனில் யூஸ் பண்ணால் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. லேட்டாக ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு.
கொஞ்சம் லோடிங்காக லேட் ஆகுது, நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆஃப்லைன் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு டக்குனு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஃப்ரெண்ட்ஸ் முடிய போகுது, ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஃபைல் நேமை கொடுத்து ஏதாவது ஃபைல் நேம் வச்சுக்கலாம், மீடியா ஆடியோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலருந்து, மீடியா ஃபைல், மீடியா ஃபோல்டர் எது வேணுமா, கேமரா டூல் எதுலேருந்து வேணுமா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொட்டோனா கரெக்டாக ரொம்ப ஸ்பீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் தொட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம இந்த ஆப் பற்றி கொஞ்சம் சொல்லி ஏற்றி யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னென்னமோ வீடியோ எடிட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன ரீசன்ட் இருக்காமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சஜஷன் எதாவது இருந்தால் அதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.